எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு டேஸ்டியான கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு, நல்ல ஒரு 1 ஹவராக ஊற வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு பவுலு முருங்கை கீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது கொஞ்சம், உப்பு தேவைக்கு, பொரிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில். பாருங்கள், கீரை வடை செய்கிறதுக்கு நான் வந்து அந்த உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் மிக்சியில் வந்து குறை குறான கொஞ்சம் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாது, கொஞ்சம் குறை குறானா அரைக்கலாம். நம்ம இப்போ வந்து இதில் மசாலா போடலாம். நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பொடியாக நறுக்கினது, அதே மாதிரி கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது கொஞ்சம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க, வேணா நம்ம போட்டுக்கலாம். நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த டிஷ்ஷு வந்து என்னோடய பெங்களூரில் என்னோடய சிஸ்டர் இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்தது. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம கீரை போடலாம். ஒரு பவுலில் முருங்கை கீரை எடுத்திருக்கேன், நல்லா பொடியாக நறுக்கினது, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதான் ஒரு பவுலில் முருங்கை கீரை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணால் யூஸ் பண்ணலாம், அரைக்கீரை, சிறுகீரை, எந்த கீரை வேணால் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில். இப்போ பாருங்கள், அந்த கீரையை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன் நான். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இதை விட தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும். இதுதான் கரெக்டு பக்குவம். அதோட இப்போ நம்ம வந்து வடையை போடலாம். வடை போடுறதுக்கு நான் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிருக்கேன், நல்லா சூடாகட்டும். பாருங்கள், கீரை வடை போடுறதுக்கு எண்ணெய் சூடாகிட்ருக்கு, நம்ம அதுக்குள்ளே வடையை தட்டிடலாம். அது பாருங்கள், பாருங்கள், வடையை போடுறதுக்கு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக்கு அந்த ஆயில் பேப்பர் இருக்குது பாருங்கள், நம்ம சன்லாண்டு ஆயிலெலாம் வரும் இல்லையா, அது கட் பண்ணி நல்லா எண்ணெயை தடவியிருக்கேன். அதில் இந்த மாதிரி மாவு வந்து நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, இதுதான் கரெக்டு. நடுவில் வந்து ரோட்டையை போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி அப்படியே நம்ம எடுத்தால் வந்துடும். இது பாருங்க, என்ன நல்லா சூடாயிடுச்சு, ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேப்பரில் தட்டின வடை அப்படியே இது பாருங்க, இந்த மாதிரி கையில் எடுத்து மெதுவாக போடுங்க. நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக போடுங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு வடையும் தட்டி போடலாம். அது ரெண்டு போடலாம். ரொம்ப ஈஸிங்க பண்ணுறதுக்கு. ரொம்ப தட்டையாக தட்டாதீங்க, ஒரு மாதிரி மீடியமான, ரொம்ப தடியும் இல்லாமல், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல், இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயை தடவி கவரில் இந்த மாதிரி பொறுமையாக போடுங்க. ரெண்டு வடை போட்டிருக்கேன். இப்போ நம்ம அது பொரியட்டும், நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். ரொம்ப ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஸ்லோ பண்ணிவிடுங்க. பாருங்கள், பொறுமையாக இந்த வடையை வந்து நீங்கள் வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்திருக்கு, கீரையும் தெரியுது. அதில் வெங்காயம் போடலங்க, அதில் வெங்காயம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. வெங்காயம் போட்டால் நாம் அதை தீஞ்சு போயிடும், அது அதனால தான் வெங்காயம் போடல. பாருங்கள், இப்போ அது கரெக்டாகிடுச்சு, அந்த பக்குவம், வடையோட பக்குவம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.